அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதுனா முஹம்மதின் வாலிஹி வஸ்ஹாபிஹி அஜ்மாயின். அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையினால் தொடர்ச்சியாக சூரத்துல் பக்ராவினுடைய விளக்க உரையை பார்த்து வருகிறோம். கடந்த சில தினங்களாக நாம் 29 வசனத்திற்கான விளக்க உரையை பார்த்திருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு 30வது வசனத்திலிருந்து பார்க்கவிருக்கிறோம். அல்லாஹ் இந்த வசனத்தில் நம்மிடத்தில் சொல்கிற மிக முக்கியமான ஒரு வரலாறாக மனித படைப்பை பற்றி இறைவன் பேசுகிறான். அல்லாஹ் அதில் சொல்லி காட்டும் பொழுது, இது கால ரப்புக்களில் மலாயிக்கா இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்லி ஹலீஃபத்தன், பூமியில் ஒரு தலைமுறையை படைக்கப் போகிறேன் என்று உமது இறைவன் வானவரிடத்தில் கூறுகிற அதை நினைவு கூறுங்க என்று அல்லாஹினுடைய தூதரிடத்தில் அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்லித்தருகிறான். அப்போ அல்லாஹ் இந்த வசனத்தில் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய விஷயம் என்ன, அடிப்படையான விஷயம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, இந்த வானவர்களிடத்தில் அல்லாஹ் மனிதனை படைப்பதற்கு முன்பாக அல்லாஹ் சொல்கிற வார்த்தைகள், நாம் இப்படி ஒரு ஹலீஃபாக்களை தலைமுறைகளை நாம் படைக்கப் போகிறோம் என்று வானவரிடத்தில் சொல்லும் பொழுது காலு அந்த வானவர்கள் சொல்கிறார்கள், அ தஜாலு ஃபீஹா மை யுஃப்சிது ஃபீஹா, அதில் குழப்பம் விளைவிக்கக்கூடிய எஸ்ஃபிகுதிமா, அதில் இரத்தத்தை ஓட்டக்கூடியவர்களையா படைக்கப் போகிறாய், உன் அஹ்னு சபிஹு விஹம்திக்க, நாங்கள் உன்னை புகழ்ந்து கொண்டிருக்க, உன் கத்தி சுலக்க, இன்னும் உன்னை நாங்கள் குறைகளற்றவன் என்று உன்னை ஏற்றுக்கொண்டிருக்க, நீ பூமியில் குழப்பம் விளைவிக்கக்கூடிய இரத்தம் சிந்தக்கூடியவர்களை படைக்கப் போகிறாயா என்று அவர்கள் கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ் அதற்கு பதில் சொல்கிறான், காலை இன்னி ஆழமும் மாலா தாளமுன், நான் நீங்கள் அறியாதவற்றை நான் அறியக்கூடியவனாக இருக்கிறேன் என்று அல்லாஹ் இதற்கு பதில் சொல்கிறான். அப்போ இது நீண்ட உரையாடலாக இதை எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இந்த உரையாடலில் முதல் அந்த அடிப்படையை அந்த வசனத்தினுடைய துவக்கத்தை நாம் பார்க்கும் பொழுது வானவரிடத்தில் இறைவன் இதை பேசுகிறான். நாம் ஏற்கனவே மறைவானவற்றை நம்ப வேண்டும் என்கிற வசனத்திற்கு கீழே வானவர்களையும் நாம் அதில் நம்ப வேண்டும் என்ற தகவலை பார்த்தோம். அவங்க குறித்து இறைவன் பேசும் பொழுது அவர்களை ஒரு தனி படைப்பாக இறைவன் படைத்திருக்கிறான் என்பதையும், அந்த படைப்புகள் பொறுத்தவரை இறைவனுக்கு பணி செய்கிற ஒரு வேலைகளை, இறைவனுக்கு எந்த தேவையும் இல்லை என்று சொன்னாலும் இறைவன் தான் எஜமானன், இவர்கள் அடிமை என்கிற கோணத்தில் பலரை இறைவன் தனக்கு கீழே வைத்திருப்பான். அப்போ அந்த வகையில் வானவர் படையை இறைவன் வைத்திருக்கிற வேலையில் அவர்கள் பல வேலைகளை அலுவல்களை செய்கிறாங்க. நம்மிடத்தில் நன்மை தீமைகளை பதிவு செய்கிறதுல இருந்து நம்மிடத்தில் பல்வேறு விதமான வேலைகளை இறைவன் வாங்கி கொண்டிருக்கிறான் என்பதை நாம் பார்த்திருந்தோம். அப்போ அந்த வானவரிடத்தில் தான் இறைவன் படைக்கப் போவதாக கருத்து சொல்லும் பொழுது அல்லாஹ் அதில் சொல்லுகிற வார்த்தையும் மிக கவனிக்கத்தக்க ஒரு விஷயம். அல்லாஹ் சொல்லும் பொழுது இன்னி ஜாயிலுன் ஃபில்லர்லி ஹலீஃபத்தன், அதில் ஒரு வழித்தோன்றர்களை நான் படைக்கப் போகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதில் ஹலீஃபா என்கிற வார்த்தையை பொறுத்தவரை இதற்கு ஒருவர் வாழையடி வாழையாக ஒரு இனம் வந்து கொண்டிருக்கிறதுக்கு, ஒருத்தருக்கு பின்னால் ஒருத்தர். நம்ம அபுபக்கர் அவர்களை சொல்லும் பொழுது கூட உமர் அவர்கள்லாம் ஹலீஃபா என்று சொல்கிற அந்த வார்த்தைகளை நபி மொழிகளில் பார்ப்போம். நபி அவர்களுடைய இடத்தில் அதை அந்த பொறுப்பை ஏற்று அவர் வருவதனால ஒரு வாழையடி வாழையாக தலைமுறை தலைமுறையாக இப்படி ஒன்றன் பின் ஒன்றாக வருகிற வளமை என்பதனால் அதை ஹலீஃபா என்று குறிப்பிடுறாங்க. அப்போ அதே மாதிரி மனித இனம் ஒருவருக்கு பின் ஒருவராக தலைமுறை தலைமுறையாக வாழையடி வாழையாக இப்படி வருகிற ஒரு சூழலை கருத்தில் கொண்டு தான் இறைவன் இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறான் என்பதை நாம் பார்க்குறோம். அப்படித்தானே பெருகி வருகிறாங்க மனிதனுடைய ஒரு சூழலே, எப்படி இருந்தாலும் ஒருவருக்கு பின் ஒருவராக இப்படிப்பட்ட ஒரு சூழலை இறைவன் ஏற்படுத்தியிருப்பதான் அங்கே வானவர் படையிடத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுவதை நாம் பார்க்குறோம். அப்போ இந்த அடிப்படையில் அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது அதில் அடுத்ததாக அல்லாஹ் சொல்லுகிற அந்த வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது இதே மாதிரி திருமறை குர்ஆனுடைய ஏராளமான பல வசனங்கள் எல்லாம் சொல்கிறான். இது மனித சமூகத்திற்குரிய சிறப்பாக கூட எல்லாம் சொல்லி காட்டுறான். 6வது அத்தியாயத்தில் 165வது வசனத்தில் சொல்லும் பொழுது, ஹுவல்லதி ஜால ஜாலக்கும்
ஹலாயிஃபுல் அர்லி, அவனே உங்களை பூமியில் வழித்தோன்றர்களாக ஆக்கினான் என்று அதை அல்லாஹ் இந்த வார்த்தையை அதை ஒரு தனி மனிதனுக்குரிய ஒரு அடையாளமாக கூட சொல்லி காட்டுகிறான். இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், வானவர் படை இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது மனிதனை படைக்க போகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சொல்லும் பொழுது இவங்க மறுப்பு தெரிவிக்கிறாங்க. அதற்கு அல்லாஹ் உங்களுக்கு தெரியாது என்று சொல்லுகிறான். அல்லாஹ் அதை படைக்கிற விஷயத்தையும் பல இடங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். எப்படி தான் படைக்கிறேன் என்பதையும் அல்லாஹ் பல இடங்களில் சொல்லி காட்டுறான். அதை நாம் 15வது அத்தியாயத்தில் 28வது வசனத்தில் பார்க்கும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், அந்த வானவரிடத்தில் இதையும் சேர்த்தே சொன்னானான், படைக்க போகிறேன் என்பதை அந்த எப்படி பக்ராவில் சொல்கிற மாதிரி அல்லாஹ் இந்த 15வது அத்தியாயத்தில் சொல்லும் பொழுது அதில் நான் களிமண்ணிலிருந்து படைக்க போகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறானா. வை இது கால ரப்புக்களில் மலாயி கத்தி மலக்குமாரிடத்தில் உன்னுடைய இறைவன் சொன்னான், இன்னி ஹாலிகுன் பசரன் மின் சல்சாலின் மினல் மின் ஹமையின் மஸ்னூனின், கருப்பு களிமண்ணிலிருந்து ஒரு மண் கலந்த ஒரு மாதிரியானது குலவையிலிருந்து அந்த களிமண்ணால் உன்னுடைய இந்த மனிதர்களை நான் படைக்கவிருக்கிறேன் என்று வானவரிடத்தில் அல்லாஹ் தெளிவுபடுத்தியதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த படைப்புகளை பொறுத்தவரை அல்லாஹ் இந்த மனிதனை படைக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு களிமண்ணால் அல்லாஹ் படைத்ததாக வானவரிடத்தில் சொல்லும் பொழுது தான் அவங்க அதற்கு பதில் சொல்கிறாங்க. அப்போ இதை நாம் இன்றைக்கி அறிவியல் பூர்வமாக கூட பார்க்குறோம். மனிதன் மண்ணால் தான் படைக்கப்பட்டிருக்கிறான் என்கிற ஒரு விஷயத்தை இன்றைக்கி பார்த்தோம்னா பூமி இடை கூடாமல் ஒரு சம அளவில் இருப்பதையே இதற்கு நாம் சான்றாக பார்க்குறோம். எத்தனை மனிதர்கள் புதிதாக உருவானாலும் கூட இறப்பவர்களுடைய ஒரு கணம் பூமியில் கூட மாட்டேங்குது. ஏன்னா அவர்கள் மண்ணிலிருந்தே பொருட்கள் எடுத்து சாப்பிட்றாங்க. மண்ணிலிருந்து மரமாக வருகிறது, காய் கனிவர்கள் வருகிறது, அதை சாப்பிடுகிற உயிரினங்கள் வாழ்கிறது. அந்த உயிரினங்களையும் காய்கறிகளையும் மண்ணிலிருந்து கிடைத்த அந்த விஷயங்களை மனிதன் சாப்பிடுகிறான். இறக்கும் போதும் அவன் மண்ணாய் போய்விடுகிற ஒரு சூழல் இருக்கிறதுனால அப்படியே ஒரு சீரமைப்பாக அமையுது. மண் மட்டும்தான் எஞ்சி விடுகிறது என்பதை நாம் அவனுடைய அந்த வாழ்க்கை வெளித்தோற்றத்திலையும் பார்க்குறோம். அறிவியல் பூர்வமாக உடல் கூறுகளை எடுத்து ஆய்வு செய்யும் பொழுது கூட மண்ணிலிருந்து கிடைக்கிற தாது பொருட்கள் தான் மனிதனுடைய உடலில் அதிகமாக இடம்பெற்றிருப்பதையும் நாம் கண்டறிய முடிகிறது. அப்போ இறைவன் மண்ணிலிருந்து தான் படைத்திருக்கிறான் என்கிற இந்த வசனத்தை நாம் புரிந்து கொள்கிறோம். அதே மாதிரி இந்த இறைவன் மண்ணால் படைக்கிறான் என்பதற்கு மாற்றமாக இன்றைக்கு டார்வின் தத்துவங்களை எல்லாம் வைத்து குரங்களிலிருந்து மனிதன் வருகிறான் என்கிற அந்த அடிப்படை தத்துவங்களை இன்றைய அறிவியலும் மரபணு ரீதியான ஆய்வுகளில் இன்றைக்கு ஆய்வு கூடங்களில் பெரிய அளவிற்கு பல அறிவியல் கண்டுபிடிப்புகளை வைத்து பார்க்கும் பொழுது குரங்கிற்கும் மனிதனுக்கும் மரபணு ரீதியாகவோ இரத்த வகைகள் ரீதியாகவோ எந்த விதத்திலேயும் தொடர்பு இல்லை என்பதை இன்றைக்கு கண்டறிந்து சொல்கிறாங்க. அப்போ அந்த தத்துவம் இல்லாமல் போய்விடுகிறது. அப்போ மனிதன் இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஆப்பிரிக்க தாய் தந்தையிடத்திலிருந்தான் பிறந்திருக்கிறான் என்கிற ரீதியில் இன்றைக்கு ஆய்வு முடிவுகள் தெரிவிக்கிறது. இப்போ அதை ஒரு உறுதிப்படுத்தும் விதமாக இறைவன் இந்த வசனத்தில் சொல்கிறான். அல்லாஹ் சொல்லும் பொழுதே வானவரிடத்தில் நான் ஒரு ஹலீஃபாவை படைக்கப் போகிறேன், அதை தெளிவுபடுத்துவரும் பொழுது களிமண்ணிலிருந்து அந்த மனிதனை படைக்கவிருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அது இந்த மாதிரியான முட்டாள்தனமான குரங்கிலிருந்து மனுஷன் தான்ற வாதத்தை எல்லாம் இல்லாமல் ஆக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு இறைவன் படைத்த இதனுடைய படைப்பை பற்றி பேசுகிற ஒரு வசனமாக நாம் இதை பார்க்க முடியுது. அப்போ அல்லாஹ் இதில் சொல்லும் பொழுது வானவர்கள் சொல்கிறாங்க, காலு அத்தஜாலு ஃபிஹா மை யுஃப்ஸிது ஃபிஹா வை யஸ்ஃபிகுதிமா, அந்த பூமியில் ரத்தம் ஓட்டக்கூடிய அதே மாதிரி குழப்பம் விளைவிக்கக்கூடியவர்களை படைக்கப் போகிறாய் என்று வானவர்கள் கேட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதை பொறுத்தவரை இந்த வானவர்கள் இப்படி கேட்கிற ஒரு நிலையை பார்க்கும் பொழுது நாம் இதில் சில விஷயங்களை நாம் விளங்கி கொள்ளணும். என்ன விஷயம், இந்த வானவர்களுடைய ஒரு பண்பு நலன்களையும் நாம் பார்க்கணும். வானவர்கள் எப்படி பணி செய்கிறார்களோ அதே மாதிரி வானவருடைய பண்பு நலங்களை இறைவன் பல வசனங்களில் பேசுகிறான். 66வது அத்தியாயத்தில் 6வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது அந்த நரக காவலாளிகளாக இருக்கக்கூடியவர்களுடைய அந்த வானவர்களுடைய நிலைகளையெல்லாம் சொல்லி காண்பித்து விட்டு அல்லாஹ் சொல்கிறான், லா யஸ்ஸுன் அல்லாஹும் அமரஹும், அவர்கள் இறை கட்டளைக்கு மாறு செய்ய மாட்டார்கள். வை எஃப்ஆலூனமாய் உமருன், இறை கட்டளையை அப்படியே நிறைவேற்றுவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான்.
அதே மாதிரி 21வது அத்தியாயத்தில் 27வது வசனத்தில் சொல்லும்பொழுது லா எஸ்பி கூனஹு பி பில் கவுல் வஹும் பி அம்ரிஹி யாமலூன் அவனை அவர்கள் முந்தி பேச மாட்டார்கள். இறைவன் ஒன்று சொல்கிறானா, எதிர்த்து மறுமொழி பேசுகிற அவனிடத்தில் வாதம் செய்கிற அவனிடத்தில் பேசுகிற எதிர்த்து பேசுகிற முந்தி பேசுகிற அந்த நிலை வானவரிடத்தில் இல்லை. அவங்க இறை கட்டளைக்கு ஏற்ற செயல்பாடுகளை அமைத்து கொள்வார்கள் என்று இருக்கும் பொழுது, அப்போ இறைவனிடத்தில் இவர்கள் இப்படி கேள்வி கேட்டாங்கன்னா எப்படி நாம் விளங்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த வசனங்களின் அடிப்படையில் அவர்களுடைய குணநலன்கள் அடிப்படையில் இறைவன் அவர்களிடத்தில் சொல்லி தந்திருக்கிற வகையில், இதுக்கு அடுத்த வசனத்தில் கூட பார்ப்போம், நீ அறிவித்து தந்த நீ கற்று தந்ததை தவிர வேறு எதையும் நாங்கள் அறிந்து வைக்க மாட்டோம் என்று அவங்க சொல்லுவாங்க. அப்போ அவர்கள் இறைவன் ஏற்கனவே இந்த படைப்பு குறித்து பேசும் பொழுது இவர்கள் குறித்த இந்த தன்மையை அவர்களுக்கு சொல்லி தந்திருக்கும் பொழுது, அந்த தன்மையை மட்டும், மனிதர்களுக்கு பல தன்மை இருந்தாலும் கூட இந்த தன்மையும் அவர்களிடத்தில் இருக்கிறதை ஏன் படைக்கப் போகிறாய் என்று இவர்கள் கேள்வி எழுப்பும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், நான் அறிந்திருக்கிறவன், நீங்கள் எல்லாத்தையும் அறிந்திருக்க முடியாது, உங்களுக்கு மேலே நான் தெரிந்திருக்கக்கூடியவன் என்று அல்லாஹ் அதற்கு பதிலளிக்கிறான் என்பதை நாம் பார்க்குறோம். அப்போ யதார்த்தமாக இறைவன் சொல்லி தந்திருக்கிற விஷயங்களை வைத்து, அதில் இவர்கள் புரிந்திருக்கிற விஷயத்தை வைத்து இவர்கள் ஒரு கேள்வி எழுப்புகிறார்கள் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு நாம் பார்த்தோம்னா, இந்த வானவர்களை படைப்பை குறித்து வானவர்களிடத்தில் படைப்பை குறித்து இறைவன் பேசுகிறான், களிமண்ணால் படைக்கிறான் என்பதை நாம் பார்க்குறோம். இப்படி படைத்த உடனேயே இறைவன் அடுத்த வசனத்தில் சொல்லி காட்டும் பொழுது 31வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ் அதில் சொல்கிறான், அல்லம ஆதம அஸ்மா குல்லஹா, ஆதம் அலைவுஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அனைத்தையும் கற்றுத்தருகிறான். ஆதம் அலைவுஸ்ஸலாம் அவங்களுக்கு மட்டும் மனிதனுக்கு ஒரு தனி ஒரு அருளாக இறைவன் செய்திருக்கிற ஒரு தனி சிறப்பை இங்கே எடுத்து சொல்கிறான். என்ன தனி சிறப்பு? அந்த வானவர்கள் அந்த ஏற்கனவே பல படைப்புகள் இறைவனால் படைக்கப்பட்டிருந்தாலும் மனிதன் அதில் எப்படி வித்தியாசப்படுறானா, இறைவன் அவனுக்கு சில விஷயங்களுடைய பெயர்களை அல்லாஹ் கற்றுத்தருகிறான். இறைவனே முன் வந்து அந்த கற்றுத்தருகிற அந்த கற்பிக்கிற ஒரு நிலையை அந்த தன்னுடைய கையால் படைத்து அந்த களிமண்ணால் படைக்கப்பட்ட அந்த மனிதனுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறைவன் பல பெயர்களை சொல்லித்தருகிறான் என்று இந்த வசனம் சொல்கிறது. அது சொல்லி தந்த பிறகு அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த சிறப்புகளை அவர்களுக்கு கேள்வி கேட்ட வானவர்களுக்கு எடுத்து சொல்லணும் என்பதற்காக சும்மா அரதகும் அலல் மலாய்க்கத்தி, மலக்குமாரிடத்தில் அல்லாஹ் இவரை எடுத்து காண்பித்து ஃபகால அன்பி ஊனு பி அஸ்மாய் ஹாவுலாய் இன்குன்தும் சாதிக்கின், இவருக்கு சில விஷயங்களை அல்லாஹ் சொல்லி காண்பித்து விட்டு அப்புறம் அந்த பொருட்களை எல்லாம் அல்லாஹ் எடுத்து காண்பித்து எந்த விஷயங்களுக்கெல்லாம் பெயரை அல்லாஹ் கற்றுத்தந்திருக்கிறானோ எல்லா விஷயங்களும் அல்லாஹ் சொல்கிறான். இதை நாம் எப்படி விளங்கிறது? எல்லா விஷயங்களையும் எல்லாம் சொல்லிக் கொடுக்குறான், எல்லா விஷயங்களுடைய பெயர்களை சொல்லித்தருகிறான் என்றால் வெறும் பெயர்கள் மட்டும் கிடையாது, அப்படி நாம் புரிந்து கொள்ள முடியாது. இறைவன் அங்கு பெயர்கள், அதனுடைய பண்புகள், மற்ற உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களையும், அப்படி தான் அந்த வார்த்தை குல்லுஹா, எல்லாவற்றினுடைய பெயர்களை அதனுடைய பண்புகளோடு எல்லாம் சொல்லித்தருகிறான் என்பதை பார்க்குறோம். சொல்லித்தந்து விட்டு சொல்லித்தந்த விஷயங்களை எல்லாம் எடுத்து காட்டி வானவர்களை கூப்பிட்டு, நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இந்த பெயர்களையெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் என்று வானவர்களிடத்தில் அல்லாஹ் கேள்வி கேட்குறான் என்பதை நாம் பார்க்குறோம். இதை நாம் பார்க்கும் பொழுது இதே இந்த பண்பு பொறுத்தவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் எல்லாவற்றினுடைய பெயர்களை சொல்லி தந்திருக்கிறான் என்பதை நபிமொழிகளையும் விளக்கி தருவதை பார்க்குறோம். புகாரியில் இடம்பெற்றிருக்கிற செய்தி நாம் பார்க்கும் பொழுது அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மறுமையில் ஒரு பரிந்துரை பேசுகிற ஒரு சூழல், அந்த நிலையை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டும் பொழுது, இறை நம்பிக்கையாளர்கள் ஒன்று திரண்டு ஒரு பரிந்துரைக்கக்கூடிய ஒருவரை நாம் தேர்ந்தெடுக்கணும் என்று சொல்லி ஆதம் அலைஹி வஸல்லம் இடத்துல வருவாங்களாம். ஆதம் அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்துட்டு அந்த அபுன்னாசி ஹலக்கல்லாஹு எதிகி, அல்லாஹ் நீங்கள் தான் மனிதர்களுடைய தந்தையாக இருக்கிறீங்க, அல்லாஹ் உங்களை தன்னது கையால படைத்தான் என்று சொல்லி அதில் ஒன்றாக சொல்லும் பொழுது அல்லமக்க அஸ்மா குல்லசியின், ஒவ்வொன்றனுடைய பெயர்களையும் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறான் என்கிற பண்பை சொல்லி அவர்கள் பரிந்துரை கேட்பாங்க என்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த ஒரு பண்பு நலனோடு என்ன செய்கிறாங்க அப்படின்னா,
ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிற அந்த சூழல்ல அல்லாஹ் கற்றுத்தந்து வானவர்களை பார்த்து இதனுடைய அந்த இறைவன் கற்றுத்தந்த அந்த பொருட்களை எல்லாம் எடுத்து காட்டி இது பேரை நீங்க சொல்லுங்கன்னு வானவர்கள்ட்ட கேட்கும் பொழுது அந்த வானவர்கள் அளிக்கிற பதிலையும் அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். 32வது வசனத்துல பக்கராவுனுடைய 32வது வசனத்துல அல்லாஹ் சொல்லும் பொழுது காலு சுபஹானகலா இல்மலனா இல்லாமா அல்லம்தனா. அந்த வானவர்கள் சொல்றாங்களா, நீ தூயவன், லா இல்மனா இல்லாமா அல்லம்தனா, நீ எங்களுக்கு கற்றுத்தந்ததே தவிர வேறு எந்த அறிவும் எங்களுக்கு இல்லை. இன்ன காந்தல் அலீமுல் ஹக்கீம், நீயே அறிந்தவன் ஞானமிக்கவன் என்று அவங்க பதில் சொல்றாங்க. அப்ப என்ன இங்க தெரியுது அப்படின்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சில பொருட்களுடைய பெயர்களை அல்லாஹ் தனிப்பித்து சொல்லித்தருகிறான். வானவர்களுக்கு அதை சொல்லித்தராம அவங்கள்ட்ட கேட்கும் பொழுது எங்களுக்கு தெரியாது, நீங்க கற்றுத்தந்ததை தவிர வேற எங்களுக்கு வேற எதுவும் தெரியாது என்று சொல்லும் பொழுது, அப்ப இரண்டு படைப்புகள்ல ஒரு படைப்பை இறைவன் சொல்லித் தருவதன் மூலமாக சிறப்பிக்கிற ஒரு நிலையை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த மனித படைப்புகளுக்கு இறைவன் செய்திருக்கிற ஒரு அருளை இங்கே அல்லாஹ் சொல்லித்தருகிறான். அல்லாவே கற்றுத்தந்து கூடுதல் ஞானத்தோடு அவர்களை உருவாக்குகிறான் என்பதை நாம் பார்க்குறோம். இதே நேரத்தில் இதில் பயன்படுத்தப்பட்ட அந்த வார்த்தை அவங்க சொல்லும் பொழுது சுபஹானக என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. நாம் சுபஹானக என்ற வார்த்தையை பொறுத்தவரை அது தூய்மையானவன் என்று நாம் சொன்னாலும் கூட அது இன்னும் அழுத்தமான தூய்மை என்று சொன்னால், இறை பண்புக்கு எதையெல்லாம் ஒரு தூய்மையற்ற நிலையை உண்டாக்குமோ, எது ஒரு இழுக்க அழுக்க உண்டாக்குமோ அது அனைத்தையும் வித்து விட்டு தூய்மையானவன் என்ற ஒரு வார்த்தை அமைப்பில் தான் இந்த சுபஹானக என்கிற வார்த்தையினுடைய அர்த்தத்தை நாம் பார்க்குறோம். அப்போ இவங்க சொல்கிற வார்த்தை என்ன செய்யுது, இவங்க ஏற்கனவே கேட்டிருப்பாங்கள்ல, யாரெல்லாம் ஒரு பூமியில் ரத்தம் ஓட்டக்கூடியவர்களை நீ படைக்கப் போகிறாய் என்று இவர்கள் கேட்டதற்குரிய காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அவர்கள் அந்த அப்படி கேட்பதற்குரிய காரணம் இவங்களுக்கு அல்லாஹ் அப்படி சொல்லி கொடுத்துருக்குறான் என்பதை நாம் இந்த வசனத்தின் மூலம் தெரிஞ்சுக்கிறோம். சொல்லித்தராது இவங்களுக்கு தெரியாது தானே, அப்போ இந்த வகையில் அல்லாஹ் சொல்லி தந்திருக்கிறான் என்பதை நாம் பார்க்க முடியுது. அதை ஒட்டி அல்லாஹ் சொல்லும் பொழுது இன்னக்கு அந்தல் அலீமுல் ஹக்கீம், நீ தான் அதில் என்ன அறிந்தவன் ஞானமிக்கவன் என்பதையும் அவர்கள் அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியிலே சொல்லிவிடுறாங்க. அதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்கும் பொழுது அப்போ இருவருக்கும் இறைவன் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தி இவர்களை சிறப்பு மிக்க ஒரு நிலையை ஏற்படுத்தின உடனே இவங்கள்ட்ட அல்லாஹ் கேட்குறான், மாணவர்களிடத்தில் அவங்க பதில் சொல்லலை, அல்லாஹ் இவருக்கு சொல்லி காண்பித்து விட்டு இவர்களுக்கு இவரிடத்துல கேட்குறான், இவங்க சொல்லலை. அப்போ அடுத்து அல்லாஹ் என்ன சொல்கிறான், அடுத்த வசனத்தில் 33வது வசனத்தில் பார்க்கும் பொழுது காலையா ஆதமு ஆதமே அன்பியகும் வி அஸ்மாயிஹிம், அவற்றினுடைய பெயர்களை நீ சொல் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது ஃபலம்மா அன்பாகும் வி அஸ்மாயிஹிம், அவைகளுடைய பெயர்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன உடனேயே கால அலம் அக்குல்லக்கும் இன்னி ஆழமுல் கைவ சமாவாத்தி வல்லர், அல்லாஹ் அங்கே சொல்கிறான், நான் வானம் மற்றும் பூமியினுடைய மறைவானவற்றை நான் அறிந்தவன் என்று உங்களுக்கு சொல்லலையா என்று அல்லாஹ் வானவிடத்தில் சொல்லிவிட்டு வாழவுமா துபுதூன ஒமா குந்தும் தத்துமூன், நீங்கள் வெளிப்படுத்துவதையும் மறைத்து கொண்டிருப்பதையும் நான் அறிந்திருப்பேன் என்பதை நான் உங்கள்கிட்ட சொல்லலையா என்று அல்லாஹ் ஒரு கேள்வி எழுப்புகிறான். அப்போ இங்கே பார்க்கும் பொழுது வானவர்கள் கேட்ட கேள்விக்குரிய பதிலாகவும் அல்லாஹ் அதை சொல்கிறான். வானவர்கள் என்ன கேட்குறாங்க, மனித பண்புகளில் ஒரு விஷயம், மனிதன் இப்படி தான் எவ்வளவு அறிவாற்றல் இருந்தாலும் கூட அவனிடத்தில் இருக்கிற அடித்து கொள்வது, ரத்தம் சிந்துகிற ஒரு நிலையெல்லாம் மனிதனிடத்தில் சாதாரணமாக இன்றைக்கு கூட பார்க்குறோம். அப்போ அந்த ஒரு பண்பை இறைவன் சொல்லி காட்டும் பொழுது அந்த பண்பை மட்டும் அவர்கள் வைத்து கேள்வி எழுப்பும் பொழுது அதை தாண்டிய சிலதும் இருக்கிறது. வெறும் மனிதர்கள்னால் ரத்தத்தை ஓட்டக்கூடியவங்க மட்டும் கிடையாது, குழப்பம் விளைவிக்கக்கூடியவங்க மட்டும் கிடையாது, உங்களுக்கு தெரியாது என்று இறைவன் சொல்லி காண்பித்து விட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தனது கையால் படைத்து விட்டு அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு தனியாக சொல்லி கொடுத்து இவங்களுக்கு சொல்லித்தராமல் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு இவர்களை விட உயர்த்தி பல விஷயங்களை எல்லாம் சொல்லி காண்பித்து விட்டு இவர்களுக்கு சுட்டி காண்பித்து கேட்குற இவங்களுக்கு தெரியாத நிலையையும் இவருக்கு அனைத்தையும் தெரிகிற ஒரு நிலையும் ஏற்படுத்தி பார்த்தீங்களா, இவங்கள்ட்ட மனித படைப்பில் இப்படி சில சிறப்பம்சங்களும் இருக்கிறது என்பதை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாயிலாக வானவர்களிடத்தில் அல்லாஹ் எடுத்து சொல்லியிருக்கிறான் என்பதையும் இந்த வசனத்தில் நாம் தெரிந்து கொடுக்குறோம். அப்போ இதற்கு அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது இப்படி வானவர்களுடைய சபையில் அல்லாஹ் படைப்பதை பற்றி சொல்லி காண்பித்து அதற்கு பிறகு அல்லாஹ் அந்த மாணவர் படையிலேயே அவங்களுக்கு முன்னிலையிலேயே தனது கையால் படைத்து அவர் அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அவ மனித மாணவர்களை விட அனைத்து படைப்புகளை விட சிறப்பித்து பல விஷயங்களை கற்றுத்தந்து
மாணவர்களுக்கு அது தெரியாமல் போகும் பொழுது இவரை வைத்து அதனுடைய பெயர்களை அறிவிக்க சொல்லி கொடுத்து அல்லாஹ் நீ இந்த படைப்பினுடைய சிறப்பம்சத்தை விளக்குறான் என்பதை நாம் பார்த்தோம். இதை விளக்கிவிட்டு அடுத்த வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ் சொல்றான் இதுக்குள் நாளில் மலாயிக்கத்தி உஸ்ஜுது லி ஆதம ஆதமுக்கு நீங்கள் பணியுங்கள் என்று நாம் மாணவர்களுக்கு கட்டளையிட்டோம் என்று அல்லாஹ் சொல்றான். அதில் சொல்லும் பொழுது ஃபஸஜது இல்லா இப்லீஸ் அபா வஸ்தக்பர வ கான மினல் காஃபிரீன். அதில் இப்லீஸை தவிர வானவர்கள் அனைவரும் பணிந்து விட்டார்கள், அவன் பணியாமல் காஃபிராகி விட்டான் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இதை வைத்துக்கொண்டு எப்படி விளங்கிடக்கூடாது, ஒரு மனிதனுக்கு ஆதமுக்கு அல்லாஹ் வந்து மற்றவர்களை வானவர்களையே பணிய சொல்லும் பொழுது நாம் ஒரு மனுஷனுக்கு பணியக்கூடாதா சஜ்ஜா செய்யக்கூடாதா என்று விளங்கிடக்கூடாது. ஏன் அப்படின்னா சஜ்தா என்ற அந்த வார்த்தை சஜத என்கிற வார்த்தையை பொறுத்தவரை அதுக்கு ஒவ்வொரு இந்த சூழலில் நபி அவர்களுடைய காலத்தில் நான் நபி அவர்களுடைய உம்மத்தினராக இருக்கக்கூடிய நமக்கு வேதம் இறக்கி அருளப்பட்ட பிறகு தொழுகை கடமையாக்கப்பட்ட பிறகு சஜத என்ற அந்த வார்த்தைக்கு சிரமணிதல் சஜதா செய்தல் இப்படி ஒரு முறையில் நாம் பணிதல் என்பது அர்த்தம். ஆனால் இதே அர்த்தத்தோடு தான் கடந்த காலங்களில் இந்த சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கானா கிடையாது. இஸ்லாம் அந்த மக்களிடத்தில் இருந்த வார்த்தைக்கு ஒரு தனி அர்த்தத்தை கொடுத்து ஒரு தனி முறைகளை சலாத்துன்ற வார்த்தை ஏற்கனவே இருந்தது. பிரார்த்தனை என்கிற ஒரு வடிவமைப்பில் இருந்தாலும் கூட உரிய முறையில் குனிந்து நிமிந்து நிலையில் நின்று இப்படி செய்வதைத்தான் தொழுகை என்று பிறகு நபி அவர்கள் விளக்கி சொல்லித்தராங்க. அதே மாதிரி சஜ்தா என்றால் நபி அவங்க ஒரு இப்படித்தான் இந்த பாகங்கள்லாம் தரையில் பட வேண்டும் என்று நமக்கு விளக்கி தர்ற மாதிரி சஜ்தா என்பது முன்னர் காலத்தில் எப்படியெல்லாம் இருந்தது அது ஒரு சாதாரண பணிதலை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் என்பதை புரிந்து கொள்ளணும். ஏன் நாம் அப்படி புரிந்து கொள்கிறோம்? திருமறை குர்ஆனுடைய ஏராளமான பல வசனங்களை பார்க்குறோம். அல்லாஹ் அதில் நமக்கு சொல்லி காட்டும் பொழுது பனு இஸ்ரவேலர்கள் குறித்து இந்த அத்தியாயத்திலே 58வது வசனத்தில் பேசும் பொழுது அல்லாஹ் சொல்லும் பொழுது நீங்கள் இவ்வூருக்கு செல்லுங்கன்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான் குலு மின்ஹா ஹைசுசியத்தும் ரகதா வதுகுலுல் பாப சுஜதன். நீங்கள் இவ்வூருக்கு செல்லும் பொழுது தாராளமாக விரும்பியவாறு செல்லுங்கள், நீங்கள் வாசல் வழியாக சஜ்தா செய்தவர்களாக நுழையுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இதில் என்ன அர்த்தம்? சஜ்தா செஞ்சவங்களாக நுழையுங்கன்னா இதில் என்ன சஜ்தா செஞ்சுக்கிட்டே இந்த ஊருக்குள்ளே போகணும்னு அர்த்தம் கிடையாது, பணிந்தவர்களாக போங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். இதே மாதிரி அல்லாஹ் சொல்லும் பொழுது வானங்கள் பூமி சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் மலை மரங்கள் எல்லாமே அல்லாஹ் சொல்லும் பொழுது அலம் தர அன்னல்லாஹ் யஸ்ஜுது லஹு மன்ஃபி சமாவாத்தி வல்லர் வானம் பூமியில் இருக்கிற அத்தனையும் வசம்சு வல் கமர் சூரியனும் சந்திரமும் வன் நுஜூமு வல் ஜிபால் மலைகளும் நட்சத்திரங்களும் இப்படி எல்லாம் அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறியலையா என்று அல்லாஹ் கேட்குறான். அப்போ இப்படி கேட்பதன் மூலமாக அல்லாஹ் என்ன செய்கிறான் அப்படின்னா இதை இந்த சஜ்தா என்பது பணிந்து நடத்தல் என்கிற பொருளையும் பயன்படுத்தப்பட்டிருக்கு என்பதை பார்க்குறோம். அப்போ இறைவன் ஒரு சிறப்பித்து வைத்திருக்கிறதுனால ஒரு புது படைப்பை உருவாக்கியிருக்கிற காரணத்தினால இறைவன் என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால் அங்கே நீங்கள் இந்த ஒரு சிறந்த ஒரு மனிதருக்காக வேண்டி நீங்கள் பணியுங்க என்கிற ஒரு சொல் இங்கே நாம் பார்க்கும் பொழுது அதை இந்த மாதிரி நாம் செய்கிற இறைவனுக்கு செய்கிற மாதிரி ஒரு சஜ்தாவை எல்லாம் இங்கே செய்ய சொல்லலை என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். இதில் இறைவன் வந்து ஏதோ ஒரு மாதிரியான ஒரு பணிவை அவரிடத்தில் வெளிப்படுத்தணும் என்ற ஒரு கருத்தில் தான் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் என்பதை நாம் பார்க்குறோம். அந்த பணிவு என்பது இந்த அர்த்தத்தில் புழங்கப்படவில்லை என்பதை இந்த மேற்கண்ட வசனங்கள் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். ஒரு கால் இது அந்த பணிதல் தான் என்று ஒருவர் சொன்னாலும் கூட இது நமக்கு நம்முடைய உம்மத்தினருக்கு இது இந்த மாதிரி பணியக்கூடிய முறை அல்லாஹ் சொல்லலை. திருமறை குர்ஆனில் அல்லாஹ் நமக்கு சொல்லித்தரும் பொழுது நீங்கள் அல்லாஹ்வுக்கு மட்டும் சஜ்தா செய்யுங்கள் என்று சொல்லித்தராங்க. நபி அவரிடத்தில் உங்களுக்காக நாங்கள் சஜ்தா செய்யுங்கள் செய்கிறோம் என்று நபியோடத்தில் கேட்கும் பொழுது கூட நபி அவங்க எனக்காக நீங்கள் சஜ்தா செய்யக்கூடாது இறைவனுக்கு மட்டும்தான் செய்யணும் என்கிற வழிகாட்டுதலையும் அப்படி நான் சஜ்தா செய்வதாக சொல்லியிருந்தாலும் கூட ஒரு மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருப்பேன் அப்படியே எனக்கு நீங்கள் செய்யுங்கன்னு சொல்ல மாட்டேன் என்று அல்லாஹனுடைய தூதர் சொல்லக்கூடிய அந்த இந்த கருத்துப்பட நபி அவங்க சொல்லியிருக்கிற பல நபிமொழிகளை நாம் பார்க்குறோம். அப்போ நமக்கு அது அடிப்படை இல்லை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இப்படி சஜ்தா செய்யுங்கள் என்று சொன்ன உடனேயே ஃபஸஜது இல்லா இப்லீஸ் அபா வஸ்தக்பர வ கான மினல் காஃபிரீன். இங்கே தான் இப்லீஸ் என்கிற ஒருவன் இருக்கிறான். வானவர் படை எப்படி அல்லாஹ் அந்த படைக்கிற அந்த ஒரு சூழலில் சபையில் அந்த வானவர் படை இருக்கிறதோ வானவர்கள் இருக்கிறார்களோ அந்த வானவர்களில் ஒருவனாக யார் இருக்கிறார்? ஜின் இனத்தை சார்ந்த. அதை வேறொரு வசனத்தில் நல்லா தெளிவுபடுத்துகிறான்.
ஜின் இனத்தை சார்ந்த இப்லீஸ் என்று சொல்லப்படக்கூடியவனும் அங்கே இருக்கிறான். அப்போ அவன் என்ன செய்கிறான் என்று சொல்லும் பொழுது இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், அபா வஸ்தக்பர் வ கான மினல் காஃபிரீன். அவன் மட்டும் சஜ்தா செய்யாமல், அந்த சஜ்தா செய்யாமல் அதை மறுத்து பெருமை அடிக்கிறான். அவன் மறுப்பவர்களில் ஒருவனாக மாறிவிடுகிறான். என்ன பெரிய பெருமை அடிக்கிறான் என்று பல வசனங்களில் அல்லாஹ் எடுத்தும் சொல்கிறான். ஏழாவது அத்தியாயத்தில் 112வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது அல்லாவே கேட்குறாமா, மனக்க அல்லாஹ் தஸ்ஜுத, இது அமர்த்துக்க, உனக்கு நான் கட்டளையிட்ட போது நீ சஜ்தா செய்யாமல் உன்னை தடுத்தது எது என்று கேட்கும் பொழுது இந்த இப்லீஸ் சொல்கிறான், ஆனால் ஹைரு மின்ஹு, நான் அவரை விட சிறந்தவன், ஹலக்கத்தனி மினன்னார், என்னை நீ நெருப்பிலிருந்து படைத்திருக்கிறாய், வா ஹலக்தஹு மின் தீன், அவரை நீ களிமண்ணால் படைத்திருக்கிறாய் என்று இந்த பெருமை கொள்கிற குணம் இருந்துச்சு. அல்லாஹ் ஒரு கட்டளையிடுகிறான் எனும் பொழுது அந்த கட்டளை எப்படியானதாக இருந்தாலும் ஒரு அடியான் கட்டுப்பட வேண்டும் என்பதை விட்டுவிட்டு அங்கே போய் ஒரு வாதம் பேசுகிறான், அறிவை பயன்படுத்துகிறான், இறைவன் சொல்லுகிற அந்த கருத்திற்கு கட்டுப்படப்படுவதை விட்டுவிட்டு உயர்வு தாழ்வு பார்க்கிறான். மூலப்பொருள் என்ன, என்னை நீ நெருப்பில் படைச்சிருக்கிற, அவனை களிமண்ணில் இரண்டுமே இறை படைப்பு என்பதை மறந்தவனாக, சொல்பவன் இறைவன் என்பதை மறந்தவனாக என்ன பேசுகிறான், நீ அவனை என்ன எதில் படைத்திருக்கிற, என்ன எதில் படைச்சிருக்கிற, ரெண்டு பொருளில் இதுதானே சிறந்தது என்று இப்படி பேசக்கூடிய வாதமும் தவறுதான். ஒன்று ஒரு பார்வையில் அப்படி இருந்தாலும் கூட எதுவும் இறை படைப்பில் ஒன்று ஒன்றை விட்டு சிறந்ததெல்லாம் கிடையாது, எல்லாம் இறைவன் படைப்பு தான், அவரும் இறைவன் படைப்பு தான், இவரும் இறைவனுடைய படைப்பு தான். அப்போ இப்படி ஒரு கேள்வி எழுப்பி ஒரு சிந்தனையை செலுத்தி இறைவனுக்கு எதிராக பெருமை அடிக்கக்கூடிய ஒரு குணத்தை பெற்றிருப்பதாக இறைவன் சொல்கிறான். அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான், அதை அவன் காஃபிர்களில் ஒருவனாக ஆகிவிட்டதை அல்லாஹ் சொல்லுவதோடு நிறுத்தி விடாமல் அதை பல வசனங்களில் 7வது 13வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது கால ஃபஹபித் மின்ஹா, இங்கிருந்து நீ இறங்கிரு, வெளியேறிவிடு என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, ஒமா யகூனுலக அன் தத் தத்த கப்பரஃபீஹா, நீ பெருமை அடித்ததன் காரணத்தினால நீ சிறுமை அடைந்து போய்விட்டாய், ஃபஹருஜ் இன்னக்கமின சாகிரீன், நீ சிறுமை அடைந்தவர்கள் ஒருவன், நீ வெளியேறிவிடு என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அப்போ இறைவனிடத்திலே என்ன செய்கிறான், அந்நிர்னி இலா யௌமி உபாசூன், எழுப்பப்படுகிற நாள் வரைக்கும் எனக்கு ஒரு அவகாசம் தா என்று இறைவனிடத்தில் கோரிக்கை வைக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், இன்னக்கமினல் முன்னரின், நீ அவகாசம் அளிக்கப்பட்டவனாக ஆகிவிட்டாய் என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஃப பிமா அவைத்தனி ல அக்கூதன்ன லகும் சிராத்தக்கள் முஸ்தக்கிமா, நான் நீ என்னை வழிகெடுத்ததுனால நான் அவர்களுடைய நேர்வழி பாதையில் போய் மனிதர்கள் உருவாகி வரும் பொழுது அந்த மனிதர்களுடைய நேரான வழியில் நான் போய் அமர்ந்து கொண்டு நான் அவர்களை வழிகெடுப்பேன் என்று அவன் சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹனுடைய அந்த ஒரு அல்லாஹ் அதற்கு அனுமதி அளித்திருக்கிறான், நீ போ என்று அல்லாஹ் இழிவுபடுத்தப்பட்டவனாகவும் விரட்டப்பட்டவனாகவும் இங்கிருந்து நீ வெளியேறு என்று அல்லாஹ் அவனை வெளியேற்றியதாகவும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு சூழல் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை படைத்து அல்லாஹ் பணியுங்க என்ற ஒரு கட்டளையிடும் பொழுது அதற்கு எல்லா வானவர்களும் உடன்பட்டாலும் ஜின் இனத்தை சார்ந்த இப்லீஸ் அவன் மட்டும் இப்படி இறைவனை ஒரு இறைவனுக்கு எதிர்பேச்சு பேசி அதில் மறுத்து பெருமை அடித்தவனாக வெளியேற்றப்படுகிறான் என்பதையும் பார்க்கிறோம். அவன் மறுமை வரைக்கும் மனிதர்களை அவர்களுடைய நேரான வழியில் அமர்ந்து தீய எண்ணங்களை உருவாக்கி வழிகெடுக்கக்கூடியவன் என்பதையும் இந்த வசனங்கள் வாயிலாக நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். அடுத்தது இறைவன் அந்த 35வது வசனத்தில் பக்ராவனுடைய 35வது வசனத்தை சொல்லும் பொழுது, வக்குல்னா யா ஆதமு உஸ்குன் அந்தவ ஜவுஜுக்கல் ஜென்னா, ஆதமே நீயும் உனது மனைவியும் இந்த சொர்க்கத்தில் குடியேறி விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். வ குலா மின்ஹா ரகதா ஹைசு சேத்துமா, இவ்விருவரும் விரும்பிய மாதிரி நீங்கள் இதில் உண்ணுங்க என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, வலா தக்ரபா ஹாதி சஜரா, ஒரு மரத்தை மட்டும் அல்லாஹ் குறிப்பிட்டு விட்டு அந்த ஒரு சொர்க்கத்தில் நீங்கள் குடியிருங்கள் என்று அல்லாஹ் அங்கே தங்க வைத்து விட்டு அங்கு எல்லாத்தையும் நீங்கள் விரும்பியதை சாப்பிடுங்க, இருந்தாலும் இங்கே ஒரு இந்த ஒரு மரத்தை மட்டும் நெருங்கிறாதீங்க என்று சொல்லி, இப்போ தக்குவுனா மின லாலி மீன், அதை நீங்கள் நெருங்குனீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இறைவனுடைய அந்த கற்றலைக்கு கட்டுப்படாதவர்களாக அநீதி இழைத்தவர்களாக மாறிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிற அந்த ஒரு நிலையை அல்லாஹனுடைய வார்த்தைகளை நாம் பார்க்குறோம். அப்போ இதில் நமக்கு தெரியக்கூடிய முதல் விஷயம் என்னென்னா, இந்த வசனத்தில் ஆதம் அலி இஸ்லாமருடைய படைப்பு பற்றி பேசின மாதிரி அவருடைய துணைவி பற்றி நேரடியாக அவங்க ரெண்டு பேரையும் நுழைத்ததாக அல்லாஹ் பேசுகிறான்.
வேறு சில சந்தர்ப்பங்களில் குர்ஆனுடைய மற்ற பகுதிகளை நாம் பார்க்கும் பொழுது அந்த துணை படைப்பு பற்றியும் அல்லாஹ் பேசுறான். அவர்களை எப்படி படைத்ததா அல்லாஹ் சொல்றான் பார்க்கும் பொழுது நாலாவது அத்தியாயத்தில் முதலாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், யா யுஹுன்னாஸ் இத்தகு ரப்பக்கும் உள்ளது ஹலகக்கும் நப்சி வாஹிதா, அல்லாஹ் மனிதர்களே உங்களை ஒரே ஒரு ஒருவரிலிருந்து அல்லாஹ் உங்களை படைத்திருக்கிறான் என்று சொல்லிவிட்டு, வ ஹலக மின்ஹா ஜௌஜஹா, அல்லாஹ் அந்த ஒருவரிலிருந்து தான் துணைவியை அவருடைய துணைவியை படைத்தான், அவர்களிலிருந்து தான் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் பல்கி பெருக வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் இருந்தே அல்லாஹ் அந்த துணைவியை படைத்ததாக இந்த திருமறை குர்ஆனுடைய வசனத்திலையும் ஏராளமான பல வசனங்களையும் அல்லாஹ் சொல்லித்தரான். அப்போ இதில் இருவரையும் சேர்ந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் துணைவியையும் சேர்ந்து அல்லாஹ் சொல்லும்பொழுது, உஸ்குன் அன்தவ ஜௌர்ஜுகள் ஜென்னா, நீயும் உன்னுடைய துணைவியாரும் இந்த சொர்க்கத்தில் தங்கிக்குங்க என்று அல்லாஹ் சொல்கிறான். இதில் சொல்லப்பட்ட சொர்க்கத்தை பொறுத்தவரை அது சொர்க்கமா அல்லது அது இந்த பூமியில் இருக்கிற ஒரு உயரமான ஒரு இடமா ஒரு தோட்டமா என்கிற ஒரு நிலையில் பல கருத்து வேறுபாடு இருந்தாலும் கூட நாம் இதை இதில் ஒரு வாதம் பிரதிவாதம் செய்து இதை தெரிகிறதுனால இதை நம்புறதுனால இந்த ஒரு ஒரு அகிதா ரீதியாக நாம் தெரிந்து நம்ப வேண்டிய விஷயங்களில் இந்த ஒரு குறை வந்துட போகிறது கிடையாது. எந்த ஒரு பூமியிலேயே ஒரு சிறப்பான விஷயம் நாம் நினைத்து கொண்டாலும் பிரச்சனை இல்லை, அல்லது உண்மையிலுமே அந்த சொர்க்கத்தில் நுழைத்து விட்டான் என்பதையும் நாம் பிரச்சனையாக கருத முடியாது. ஆனால் இதில் நம்ம பார்க்கும் பொழுது சிறந்ததாக பார்த்தோம்னு சொன்னால் அல்லாஹ் ஒரு இவர்களுக்கென்று நேரடியாக அந்த சொர்க்கம் என்று இல்லைனாலும் கூட இவர்களுக்குன்ற ஒரு அழகான ஒரு சொர்க்கத்தை அல்லாஹ் படைத்து அதில் இவர்களை இடம்பெற செய்திருக்கிறான், அதில் தங்க செய்திருக்கிறான் என்பதைத்தான் நாம் அந்த வசனங்களுடைய பின்னணியில் பார்க்க முடியுது. அப்போ இறைவன் இப்படி இருவரையும் தங்க செய்து விட்டு சொல்கிறான், குலாமின்ஹா ரகதா ஹைசு சுயத்துமா, நீங்கள் விரும்பின மாதிரி இதில் தாராளமாக எப்படி வேணாலும் உண்ணுங்க என்று சொல்லி அல்லாஹ் ஒரே ஒரு மரத்தை மட்டும் சொல்கிறான், லா தக்ரபா ஹாதிசரா, இந்த மரத்தை மட்டும் நீங்கள் தொடாதீங்க நெருங்காதீங்க, தொட்டால் நீங்கள் அநீதிலைத்தவராக மாறிவிடுவீங்க என்று சொல்லும் பொழுது இந்த மரத்தை பற்றி எந்த மரம் என்று இன்றைக்கு பெரிய டீப்பாக ஆய்வு செய்து அதில் இந்த மரம் அந்த மரம் என்று குறிப்பிடுறாங்க. ஆனால் அது ஒரு சாதாரண ஏதோ ஒரு மரம் தான் என்று நம்ம புரிந்து கொள்ள முடியுது. இறைவனுடைய கட்டளைக்கு கட்டுப்படுகிறார்களா என்பதை பார்ப்பதற்கு இறைவன் அனைத்தையும் நீங்கள் செய்யலாம், இந்த மரத்தை நெருங்கக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லி அதை நெருங்குவதன் மூலமாக ஒரு பாதிப்பை இறைவன் ஏற்படுத்தி விடுவான், அநீதி அளித்தவர்களாக நீங்கள் மாறிடுவீங்க என்கிற ஒரு கட்டளை அல்லாஹ் சொல்வதைத்தான் நாம் இதில் பார்க்க முடியுது. அப்போ அல்லாஹ் இப்படி சொல்லுகிற நேரத்தில் அல்லாஹ் அதை மட்டும் சொல்லலை, இன்னொரு வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது கூடுதலான சைத்தான் குறித்த, ஏன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் கண் முன்னால் பார்க்குறாங்க சஜ்தா செய்ய மறுக்கிறான், அப்போ இறைவனிடத்தில் வெளியேற்றப்படுகிறான் என்பதை நாம் பார்க்குறோம். அப்போ இவன் என்ன செய்கிறான் அப்படின்னு பார்த்தோம்னா அவனை பற்றிய எச்சரிக்கையும் இறைவன் செய்கிறான். இங்கே 20வது அத்தியாயத்தில் 117வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, வ குல்லா யா ஆதமு இன்ன ஹாதா அதுவும் லக்க, ஆதமே உனக்கும் ஒளி சௌஜிக்க உனது துணைவியருக்கும் இவன் பகிரங்க ஒரு எதிரியாக இருக்கிறான், ஃபலா யுஹ்ரி ஜன்னக்குமா மினல் ஜென்னா, உங்கள் இருவரையும் இவன் சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றி விட வேண்டாம், ஃப தஸ்கா, நீங்கள் அப்பொழுது துர்பாக்கியசாலியாக மாறிவிடுவீர்கள், இவன்கிட்டருந்து கவனமாக இருந்துக்குங்க என்று அல்லாஹ் சொல்லி தான் இந்த சொர்க்கத்தில் நுழைத்ததாக சொல்கிறான். அப்போ அதில் அதோடு இல்லாமல் அந்த சொர்க்கத்தினுடைய இன்பங்களையெல்லாம் அல்லாஹ் சொல்கிறான், அங்கே அல்லாஹ் இவங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிற வசதி வாய்ப்புகளையெல்லாம் அங்கே சொல்கிறான். 20வது அத்தியாயத்தில் 118வது வசனத்தில் சொல்லும்பொழுது அல்லாஹ் இன்ன லக்க அலா தஜுவா ஃபிஹா, இதில் நீ பசியோடு இருக்க மாட்டீங்க, ஒலா தாரா, நீங்கள் நிர்வாணமாக ஆக மாட்டீர்கள், அதே மாதிரி அல்லா அதில் தொடர்ச்சின்னு சொல்லும்பொழுது அன்னக்க லா தலுமாவும், நீங்கள் தாகத்தினோடு இருக்க மாட்டீங்க, இதில் ஒலா தலுஹா, உங்கள் மீது வெயிலும் படாது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலை உங்களுக்கு இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லியிருந்தும் கூட அங்கே என்ன செய்கிறான், ஃப வஸ்வச இலைஹி ஷைத்தான், காலையா ஆதமு ஹல் அதுல்லுக்க அலா சஜரத்தில் ஹுல்தி வ முல்கின் லா இபுலா, சைத்தான் என்ன செய்கிறான், அங்கிருந்து தீய எண்ணத்தை ஏற்படுத்தி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உங்கள்கிட்ட சொல்கிறான், ஒரு நான் உனக்கு ஒரு மரத்தை பற்றி நீ அழிவே இல்லாத வாழ்க்கையை அனுபவிப்பதற்கும் ஒரு ஆட்சி அதிகாரத்தில் நீ இருக்கிறதுக்குரிய ஒரு மரத்தை நான் சொல்லட்டுமா என்று கேட்டு இப்படிப்பட்ட ஒரு மரத்திலிருந்து சாப்பிடுமாறு ஒரு கட்டளையை இடுகிறான் என்பதை நாம் பார்க்குறோம். அதோடு சேர்ந்து 7வது அத்தியாயத்தில் 21வது வசனத்தில் சொல்லி காட்டும் பொழுது, காசமுகுமா, சத்தியம் செய்கிறான், இன்னி லக்குமா லமினன் நாசுஹீன், நான் உங்களுக்கு நலன் நாடக்கூடியவன் என்று சத்தியம் செய்து அவ்விருவரையும் குழப்பி என்ன செஞ்சிடறான்,
நான் உங்களுக்கு அந்த ஒரு உங்களுடைய வாழ்நாள் அப்படியே நீட்டிக்கிற மாதிரியான ஒரு மரத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா என்று சொல்லி அவங்களை ஏமாற்றி அந்த மரத்தை அவன் சாப்பிட செய்கிறான். அப்போ அல்லாஹ் சொல்லும் பொழுது அதில் ஏழாவது அத்தியாயத்தில் 22 வசனத்தை சொல்லி காட்டும் பொழுது அவ்விருவரும் ஃபலம்மா தாக்க சஜரத்தை பதத் லஹுமா சவாத்துஹுமா அவ்விருவரும் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த மரத்தில் இருக்கிற கனிகளை சாப்பிட்ட உடனேயே அவ்விருவர்களுடைய வெக்கத்தலங்கள் அவர்களுக்கு தெரிய வந்தது. அதை உணர உணர்ந்து கொண்டவுடனேயே ஃபதஃபீகா யஹ்சிஃபானி அலைஹிமா மின் வரக்கில் ஜன்னா அங்கே சொர்க்கத்தில் இருக்கிற ஒரு இலையினால் தம்மை மூடிக்கொள்ள முயற்சி செய்தார்கள். அப்போ இறைவன் அவர்களை அழைத்து சொல்கிறான், உங்களுக்கு நான் இதை செய்யக்கூடாது என்று நான் தடுக்கலையா? சைத்தான் உங்களுக்கு பகிரங்க எதிரி என்று நான் உங்களுக்கு சொல்லலையா என்று அல்லாஹ் சொன்ன அந்த விஷயத்தையெல்லாம் சொல்லி காட்டுறான். அதை இந்த 7வது அத்தியாயத்தில் 22வது வசனத்தில் பார்க்குறோம். அப்போ சொர்க்கத்துக்கு போய் விட்டுட்டு அல்லாஹ் இந்த கருத்துக்களையெல்லாம் சொல்கிறான். அந்த சொர்க்கத்தில் இருக்கிற வசதிகளை சொல்லி காண்பித்து விட்டு இந்த ஒரு மரத்தை மட்டும் நீங்கள் நெருங்கிறாதீங்க, நெருங்கினா நீங்கள் அநியாயம் செய்தவர்களாக இருப்பீங்க என்று சொல்லி சைத்தான் என்பவன் இப்படி உங்களுக்கு உங்களை கெடுத்து விடக்கூடும் என்கிற பகிரங்க எதிரி என்பதையும் சொல்லியிருந்தும் கூட அவர்கள் என்ன செஞ்சிடறாங்கன்னா அதை மீறி அதை அந்த பழத்தை சாப்பிட்டு உடனேயே அல்லாஹ் அந்த அவங்களுக்கு மறைக்கப்பட்ட வெட்க உணர்வுகள் பால் உணர்வு தெரிஞ்சிருச்சுன்னு அல்லாஹ் சொல்கிறான். அது வரைக்கும் அந்த உணர்வு ஆண் பெண் என்கிற அந்த உணர்வு இல்லாமல் அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கும் பொழுது அல்லாஹ் அதை சாப்பிடுவதன் மூலமாக அந்த உணர்வு ஏற்பட்டுவிடும் என்கிற ஒரு தண்டனையை அல்லாஹ் வழங்குறான். அப்படி வழங்கின உடனே அவங்களுக்கு அந்த உணர்வு பெறுகிறார்கள். உடனே தங்களுடைய அந்த அங்கே இருக்கிற இலைகளை வைத்து மறைத்து கொள்கிறார்கள் என்பதை நாம் பார்க்குறோம். அப்போ இறைவன் என்ன செய்கிறான் அந்த 36வது வசனத்தில் அதனுடைய தொடர்ச்சியில் அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது ஃபசல்லஹும சைத்தானோன்ஹா அவர்வரையும் சைத்தான் அங்கிருந்து அப்புறப்படுத்தி என்ன செய்கிறான் அந்த உயர்ந்த நிலையிலிருந்து அவர்களை வெளியேற்றுகிறான். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், வக்குல்லாய் இஹ்பித்து பாயலுக்கும் லி பாயலின் அதுவும் நீங்கள் இந்த உங்களில் சிலர் சிலருக்கு எதிரிகளாக நீங்கள் இருக்கிறீங்க, நீங்கள் இங்கிருந்து இறங்கி விடுங்கள் என்று சொல்லி வழக்கும் ஃபில் அர்லி முஸ்தகருன் ஓ மத்தாவுன் இல்லஹீன் நீங்கள் இந்த பூமியில் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வாழ்வீங்க, உங்களுக்கு அதில் வசதிகளும் இருக்கிறது என்று பூமியில் உள்ள அந்த நிலையெல்லாம் சொல்லி காட்டுகிறான். இப்போ வேறொரு வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டும் பொழுது 7வது அத்தியாயத்தில் 25வது வசனத்தை சொல்லும் பொழுது கால ஃபீஹா தஹியவுன வ ஃபீஹா தமுத்துன வ மின்ஹா துஹுரஜூன் நீங்கள் அந்த பூமியில தான் வாழ்வீர்கள், அதிலே தான் மரணிக்கவும் இருக்கிறீர்கள், அங்கிருந்து தான் அல்லாஹ் உங்களை வெளிப்படுத்துவான் என்பதையும் அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய. அப்போ பூமியில தான் நீங்கள் வாழ முடியும், வேறு எங்கேயும் வாழ முடியாது என்கிற ஒரு அற்புதத்தையும் அல்லாஹ் இங்கே சொல்லித்தர்றான். அந்த பூமியில் உங்களுக்கு குறிப்பிட்ட காலம் தான் வாழ முடியும், நிரந்தரமாக நீங்கள் வாழ்ந்து விட முடியாது, உங்களுக்கு அதிலேயும் வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரப்படும் என்பதையும் அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி காட்டுவதையும் பார்க்குறோம். அதில் வானவர்கள் எந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்களோ அது மாதிரி அல்லாஹ் அதில் அந்த வசனத்தினுடைய வசனத்திலே சொல்லும் பொழுது நீங்கள் உங்களில் சிலர் சிலருக்கு எதிரிகளாக இருக்கிற ஒரு சூழல் அந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்யும் என்று அல்லாஹ் அதில் சொல்லியிருப்பதையும் நாம் அந்த வசனத்தில் பார்க்க முடியுது. அப்போ இதில் நாம் கவனிக்க வேண்டிய மற்றொரு விஷயம் என்ன அப்படின்னு நாம் பார்த்தோம்னு சொன்னால், இப்படி அல்லாஹ் சொல்லி அவர்களை இந்த பூமியிலிருந்து இறக்கியிருக்கிறான் என்பதை அந்த வசனத்தில் நாம் பார்க்குறோம். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது ஃபதலக்கா ஆதமு மின் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாப அலைஹி ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக சில வார்த்தைகளை இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக இறைவனிடத்தில் மன்னிப்பை பெற்றார். இன்னஹு ஹுவ தவ்வாபுர் ரஹீம் இறைவன் மன்னிப்பை ஏற்பவன் நிகரற்ற அன்புடையவன் என்று அந்த வசனம் சொல்லித்தருகிறது. அப்போ என்ன செய்கிறான் அல்லாஹ் வந்து அல்லாஹ்விடத்திலிருந்து அவர் சில வார்த்தைகளை எந்த வார்த்தையை சொல்வதன் மூலமாக இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பை பெற முடியுமோ அந்த வார்த்தைகளை அவர் கற்றுக்கொள்கிறார். கற்றுக்கொண்ட உடனேயே அந்த வார்த்தைகளை சொல்லியே இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடினார். அல்லாஹ் அவர்களை மன்னித்தும் விடுவதாக இந்த வசனத்தில் சொல்கிறான். அந்த வார்த்தை எது என்பதற்கு இன்றைக்கு நிறைய கதைகளை சொல்கிறாங்க. அது வந்து முகமதின் பெயரால் அவங்க இப்படி கேட்டாங்க, அல்லாஹனுடைய அரிசியில் இப்படி முகமதுன்னு எழுதியிருந்துச்சு என்று இப்படி ஏராளமான கதைகளை சொல்கிறாங்க. ஆனால் அதை வேறொரு வசனத்திலே அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். 7வது அத்தியாயத்தில் 23வது வசனத்தை பார்க்கும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், காலா விருவரும் சொன்னாங்க, ரப்பனா லலம்னா அன்ஃபுசனா எங்கள் இறைவா எங்களுக்கே நாங்கள் அநீதியம் இழைத்து விட்டோம், தீங்கிழைத்து விட்டோம், வ இல்லம் தாஃபிரலனா நீ எங்களை மன்னித்து அருள் புரியவில்லை என்று சொன்னால், தர்ஹம்னா எங்களுக்கு நீ அருள் புரியவில்லை என்றால் லனகூனன்ன மினல் ஹாசிரீன் நாங்கள் நட்டமடைந்தவர்களாக மாறிவிடுவோம் என்று அவர்கள் கேட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இவங்களுடைய இந்த பிரார்த்தனைக்கு ஏற்ப அவர்களை மன்னித்து
இறைவன் அவர்களுக்கு அருள் செய்து அவ்விருவரையும் மன்னித்து இருவரையும் இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே மாதிரி அல்லாஹ் அந்த 38வது வசனத்தை சொல்லி காட்டும் பொழுது குல்லா யஹ்பிது மின்ஹா ஜமீஆ, அவர்கள் அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை இங்கிருந்து அனைவரும் வெளியேறி விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அனைவரும் இருவர் தான் அல்லாஹ் அனுப்புகிறான், ஆனால் பன்மையில் அல்லாஹ், ஏன்னா அந்த இருவர் மூலமாக இந்த உலகையே உலகை உலகம் முழுக்க பரவி விருகிற அத்தனை பேரையும் அந்த இரு ஒரு ஜோடியிலிருந்து தான் அல்லாஹ் உருவாக்கி இருப்பதனால அல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்லி பன்மையில அல்லாஹ் பயன்படுத்துகிறான் என்பதையும் பார்க்கிறோம். ஃபைம்மா ஏத்தி என்னக்கும் மின்னி ஹுதன், என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். ஃபமன் தபிய ஹுதாய, யார் அந்த நேர்வழியை பின்பற்றுவார்களோ ஃபலா ஹவுஃபுன் அலைஹும் வலாஹும் யஹ்சனூன், அவங்க அவங்களுக்கு எந்தவித அச்சமும் இல்லை, அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். அப்போ முதல் மனிதன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன்னுடைய கையால் படைத்து அவங்கள பல விஷயத்தை எல்லாம் சொல்லி கொடுத்துருந்தாலும் கூட அவர் செய் ஒரு ஒரு இறை கட்டளைக்கு மாறு செய்து தவறிழைத்த உடனே அல்லாஹ் மன்னிக்க செய்கிறான். அந்த வார்த்தைகளையும் மன்னிப்புக்குரிய வார்த்தையும் எல்லாம் சொல்லி கொடுக்குறான். அந்த மன்னிப்பு கேட்ட உடனே அவர்களை மன்னித்து பூமிக்கு அனுப்பும் பொழுது அல்லாஹ் அவர்கள்ட்ட மிக முக்கியமான ஒரு அறிவுரை சொல்கிறான். ஃபைம்மா யாத்தி அன்னக்கும் மின்னி ஹுதன், என்னிடத்திலிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். எவ்வளவு அறிவாளியாக இருந்தாலும் பல விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் ஏன்றிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். ஃபமன் தபிய ஹுதாய, யார் அந்த நேர்வழியை பின்பற்றுவார்களோ அவங்களுக்கு தான் கவலையும் பயமும் இல்லாமல் மறுமை வாழ்க்கையில் நல்லா இருக்க முடியும் என்பதையும் அல்லாஹ் சொல்லி காட்டுவதை பார்க்குறோம். அதே மாதிரி அந்த வசனத்தினுடைய தொடர்ச்சியில் அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது வல்லதீன கஃபரு கர்தபு யாயாத்தினா, யார் நமது வசனங்களை பொய்யென கருதுகிறார்களோ அவர்கள் வந்து உலாய்க்கு அசாபுன்னார், அவர்கள் நரகவாசிகள். ஹும் ஃபீஹா காலிதுன், அவர்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வசனத்தையும் நாம் பார்க்குறோம். அப்போ இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இதில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு ஒரு அற்புதமான ஒரு அறிவுரை அல்லாஹ் சொல்கிறான். எவ்வளவு படைப்பில் முதலானவராக இருந்தாலும், எவ்வளவுதான் அவர் படைப்பில் ஒரு உன்னதமான படைப்பாக அவர் இருந்தாலும் கூட, அவர் இறைவனிடமிருந்து உள்ள வழிகாட்டுதலை தான் பின்பற்றணும் என்று இறைவன் அவருக்குரிய வழிகாட்டுதலை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படி அல்லாஹ் சொல்லியிருக்கிறானோ அதே ஒரு வழிகாட்டுதலை தான் ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் என்பதை நாம் திருமறை குர்ஆனுடைய பல வசனங்கள் வாயிலாக பார்க்குறோம். நமக்கு பாருங்கள், அல்லாஹ் இட்ட கட்டளை நீங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருமறை குர்ஆனில் ஏராளமான இடங்களில் பார்ப்பீங்க. நீங்கள் என்ன அல்லாஹ் சொல்கிறான், அத்தியுல்லாஹ் அத்தியுர் ரசூல், நீங்கள் அல்லாஹும் இவனுடைய தூதரையும் தான் பின்பற்றணும். அதே மாதிரி சூரத்துல் ஆல் இம்ரான் அல்லாஹ் சொல்லும் பொழுது இத்தபையும் மா உன்சில இலைக்கும் இரப்பிக்க, உமது இறைவனிடம் இருந்து எது இறக்கி அருளப்படுதோ அதை மட்டும் நீங்கள் பின்பற்றுங்கள். ஒலா தத்தபையும் மின் தூணிகை அவ்வளியா, நீங்கள் அது அல்லாததை பின்பற்றி விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லக்கூடியதை நம்ம பார்க்க முடியுது. இதைத்தான் அல்லாஹனுடைய ஒட்டுமொத்த கட்டளைகளில் இருந்தும் திருமறை குர்ஆனில் ஏராளமான இடங்கள்லையும் அல்லாஹ் இதை இதே ஒரு நிலையை பயன்படுத்துகிறான். ஒரு தூதரை கூட நாம் பின்பற்றக்கூடாது. தூதர் எதை இறைவனிடமிருந்து கொண்டு வந்து கொடுத்துருக்கிறாரோ அதைத்தான் பின்பற்றணும். தூதர் தானாக எதையாவது ஒன்று சொன்னார்னா அதில் கூட பின்பற்றுதல் நமக்கு தேவையில்லை என்பதை கூட அல்லாஹ் சொல்லித்தருவதை பார்க்குறோம். அல்லாஹ்னுடைய தூதர் அந்த மதீனாவினுடைய சூழலை போய் பார்க்கும் பொழுது ஒரு பேரிச்சம்பழத்தை விவசாயம் செய்கிற ஒரு ஒரு விஷயத்தை பார்த்துட்டு ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று சொல்லும் பொழுது அந்த மக்கள் அதை கைவிட்ட பிறகு அதில் மூலமாக ஏற்படுகிற ஒரு நஷ்டத்தின் மூலமாக நபியவங்கள்ட்ட திரும்பி கேள்வி வைக்கப்படும் பொழுது நபியவங்க என்ன சொல்கிறாங்க, இன்னமான பஷரும், நானெல்லாம் மனிதன்தான். இதா அமர்த்துக்கும் பிசையின் மின் தீனிக்கும், உங்களுடைய மார்க விஷயமாக இதையாவது நான் உங்களுக்கு சொன்னேன்னா ஃபஹுதுபிஹி, அதை எடுத்துக்கொள்ளுங்கள். ஃபைதா அமர்த்துக்கும் பிசையின் மின் ரயி, என்னுடைய சுய கருத்தாக இதையாவது ஒன்று நான் சொன்னேன்னா அதை நீங்கள் விட்டுட்டு போயிருங்க, அதில் நீங்கள் தான் சிறந்தவங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வதை பார்க்குறோம். அப்போ நபியாக இருந்தாலும் கூட இறைவனிடமிருந்து எதை எடுத்து சொல்கிறாரோ அது மட்டும் அதை தெளிவுபடுத்திட்டு போயிருக்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். அதில் ஏதாவது ஒரு சின்ன தடுமாற்றம் நபி உங்கள்கிட்ட வரும் பொழுது கூட அதை அல்லாஹ் கண்டிக்கிறான். நபி அவருடைய செயல் எந்த அளவிற்கு பரிசுத்தமாக ஆக்கப்பட்டிருக்குன்னா ரசூல்லா ஒரு தேனை தனக்கு ஹராம்னு சொல்லும்பொழுது அல்லாஹ் கண்டித்து அதை சரி செய்து கொடுக்குறான். இது வகை இல்லை, இது இவருடைய இவர் ஒரு தவறுனால் அவர் சொல்கிறது எப்படி நீங்கள் சொல்ல போச்சு என்று எல்லாம் கேட்பான். நபி அவருடைய செயல்பாடுகளில் ஒரு ஒரு சின்ன ஒரு மாற்றம் நடக்கிறது என்று சொன்னால் அல்லாத உடனே பத்ரு போர்க்களத்தில் அல்லாஹனுடைய தூதர் உஹது போர்க்களத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, மண்ணை அள்ளி வீசி ஒரு தூதரை கொன்ன ஒரு தூதர் மீது ஒரு காயத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடியவர்
ஒரு தூதரை ஒரு அடிக்கக்கூடியவர்களை அல்லாஹ் எப்படி வெற்றி பெற செய்வான்னு கேட்கும் பொழுது அல்லாஹ் உடனடியாக கண்டிக்கிறான். அப்போ இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் பார்க்கும் பொழுது அதில் ஒரு ஒரு தனித்தன்மையை வகி செய்தியை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்பதை அன்றிலிருந்து முதல் மனிதனிலிருந்து இன்று வரைக்கும் இறைவன் அதை மிக முக்கியமான ஒரு அடிப்படையாக சொல்லி தந்திருக்கிற ஒரு அழகான விஷயத்தை இதிலிருந்து பார்க்குறோம். அப்படி அந்த வகியை பின்பற்றவில்லை என்று சொன்னால் அது கடும் தண்டனைக்குரியது என்பதையும் அல்லாஹ் அந்த வசனத்தில் நமக்கு சொல்லி தருவதை பார்க்க முடியுது. அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது யார் நமது வசனங்களை பொய்யென கருதுகிறாங்களோ உங்கள் நரகவாசிகள் நிரந்தரமாக நரகத்தில் இருப்பார்கள் என்று அந்த வசனத்தை முடிக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு அடிப்படையை இந்த வசனங்களிலிருந்து நாம் பெறக்கூடிய ஒரு பாடமாக பெறுகிறோம். அடுத்தடுத்த வசனங்களுக்குரிய விளக்கங்களை இன்ஷால்லா அடுத்தடுத்த தினங்களில் பார்ப்போம். பாஹிரத் ஆவானன் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.